களத்தில் பார்த்துப்போம். இயற்கை மருத்துவ அனைவருக்கும் வணக்கம். உலகின் முக்கனியாக கருதப்படுவது மா, பலா, வாழை மற்ற இரண்டும் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே கிடைக்கும். ஆனால் வாழைப்பழமோ வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடியது. அதனாலேயே வாழைப்பழம் அதிகப்படியான மக்களால் விரும்பப்படுகிறது. உலகளவில் மக்கள் விரும்பி உண்ணும் பழமாக வாழைப்பழம் விளங்குகிறது. உலகளவில் வாழைப்பழ உற்பத்தியில் முன்னணியில் இருப்பது நமது நாடுதான். வாழைப்பழத்தின் விலையும் அதன் சத்துக்களுமே அதை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்துள்ளது. நம்ம நாட்டு வாழைப்பழம் பயிரிடும் முறைக்கும் இந்த மோரிஸ் பழம் பயிரிடும் முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இயற்கை முறையில் விளையும் நம்ம நாட்டு மரத்திற்கும் திசு வளர்ப்பு முறையில் வளர்க்கப்படுகிற இந்த மரத்திற்கும் உள்ள வேறுபாடு பாலுக்கும் கல்லுக்கும் இருக்கிற வேறுபாடு மாதிரியே இரண்டுமே வாழைப்பழம்தான். ஆனால் பலன்கள் வேற வேற. இந்த மரபணு மாற்றப்பட்ட பழத்தோடு காப்புரிமை நம்ம நாட்டுக்கிட்ட இல்லை. எனவே வெளிநாடு மூலம்தான் இந்த பழம் பயிரிடப்படுகிறது. சைவம் பாதி அசைவம் பாதி. ஆம், இந்த மோரிஸ் பழ மரங்களை பூச்சிகள் தாக்காமல் இருக்க பலவித பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு மேலாக இந்த மோரிஸ் பழத்தில் கரப்பான் பூச்சியின் மரபணுக்கள் சேர்ந்துதான் இந்த வகை பழம் உருவாக்கப்பட்டது. மோரிஸ் பழங்கள் அதிக நாட்கள் கெடாமல் இருக்க காரணம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இது உங்களுக்கு பல சரும பாதிப்புகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பழுக்க வைக்கும் முறை. எந்த ஒரு பழமும் ஒவ்வொரு வகையிலும் பழுக்க வைக்கப்படுகிறது. உதாரணமாக மாம்பழங்கள் எப்படி கிராபைட் கற்கள் கொண்டு பழுக்க வைக்கப்படுகிறதோ அதே போல இந்த பழங்கள் ரசாயன கலவை கொண்டு பழுக்க வைக்கப்படுகிறது. வெளி மாநிலங்களுக்கு இந்த பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படும் போது காய்களாகவே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஏனெனில் அப்போதுதான் காய்களுக்கு சேதம் எதுவும் ஏற்படாது. ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை யாதெனில் இந்த பழத்தை பழுக்க வைக்க 3 மணி நேரம் போதும். ஏனென்றால் உங்களால் நம்ப முடியுமா? உண்மை அதுதான். காய்களாக வரும் இவற்றின் மீது பரோபலின் என்னும் ரசாயனம் ஊற்றப்படுகிறது. இந்த ரசாயனம் ஊற்றப்பட்ட சில மணி நேரத்தில் காய்கள் பழுக்க தொடங்கிவிடும். மேலும் இவ்வாறு பழுக்க வைக்கப்படும் பழங்கள் 7 நாட்கள் வரை கெடாது. பழமும் புதியது போலவே இருப்பதால் நாமும் எளிதில் ஏமாந்து விடுகிறோம். அடுத்து அலர்ஜிகள். இவ்வாறு பலவித மரபணுக்கள் ரசாயனங்கள் கலந்த பழங்கள் எவ்வாறு நமக்கு நன்மையை தரும்? இந்த பழங்கள் நமது சருமத்தில் தடிப்புகள் மற்றும் அரிப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டுமன்றி சைனஸ், ஆஸ்துமா போன்ற நோய்களையும் ஏற்படுத்தும். குறிப்பாக அழகுக்கென இந்த பழத்தை முகத்திற்கு பயன்படுத்துபவர்களுக்கு பெருமளவில் ஆபத்துகள் காத்திருக்கிறது. அடுத்தது புற்றுநோய். ரசாயனங்கள் என்றாலே ஆபத்தானதுதான். அதிலும் வயிற்றுக்குள் செல்லும் இந்த ரசாயனம் சும்மாவாயிருக்கும். வயிற்றுப்புண், குடல்புண், செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும். பலர் இதனை ஆரோக்கியம் என நினைத்து தினமும் காலை உணவாக உண்கிறார்கள். அவர்களுக்கு வயிற்று புற்றுநோய் வர வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. கண்டறியும் முறை. மோரிஸ் வாழைப்பழங்களை யாராவது தாருடன் பார்த்திருக்கிறீர்களா? நிச்சயம் இருக்க முடியாது. ஏனெனில் இவை எப்போதுமே சீப்புகளாகவே விற்கப்படும். இதன் காரணம் யாதெனில் இயற்கையை விளைந்த நாட்டுப்பழங்கள் தாருக்கும் ரசாயனம் ஊற்றி பழுக்க வைக்கப்படும் இந்த பழங்களின் தாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ரசாயனம் ஊற்றி பழுக்க வைக்கப்பட்ட பழங்களின் வாழைத்தார் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆனால் இயற்கையை பழுத்த பழங்களின் வாழைத்தார் பச்சை நிறத்தில் இருக்கும். அதனாலேயே நீங்கள் மோரிஸ் பழத்தின் தாரை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. இதற்கென்ன தீர்வு? நம்ம நாட்டு வாழைப்பழங்களை மட்டும் சாப்பிடுங்கள், அவ்வளவுதான். விலை குறைவான விஷத்தை வாங்கி தினமும் சாப்பிடுவதை விட விலை அதிகமானாலும் ஆரோக்கிய உணவை எப்போதாவது சாப்பிடுவது சிறந்தது. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.